வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டெட் என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற்று வருகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெட் தேர்வு படிப்பதற்கு லீவு கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்கள் வந்து பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு மாதிரி மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் டெட் டிஆர்பி அஃபிஷியல் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டெட் பேப்பர் 2 வந்து நடந்துட்டுருக்கு. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்கு அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரமாக தான் போடுறாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்து சென்டர் போகிறதுனால சரியான நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் அந்த தேர்வு மையங்களுக்கு சென்று அந்த டெட் தேர்வு எழுதுவதற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எழுத விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஆசிரியர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டெட் தேர்வு படிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவு கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது எந்த ஆசிரியர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி. இப்போ அரசு பள்ளியில் பணிபுரியராக இருந்தாலும் டெட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியராக இருந்தாலும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. நாங்கள் பரீட்சைக்கு படிக்க லீவு கொடுக்கணும், அரசுக்கு ஆசிரியர்கள் வினோத வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1000-க்கு 100 அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர்கள் வந்து டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் பணியாற்றி வருகின்றனர். இதன் காரணமாக அவர்களுக்கு போதிய பணிப்பலன்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000-க்கு மேற்பட்டவர்களுக்கு எந்த ஒரு பணி வாய்ப்புமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா டெட் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு சில பணி வாய்ப்புகள் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அந்த ஆசிரியர்கள் மீண்டும் டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. ஆனாலும் ஆசிரியர்கள் தங்களுக்கு டெட் தேர்வு எழுதலில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆசிரியர் பணிக்கான டெட் தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இப்போது நடத்தப்பட்டு வருகிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாத பல ஆசிரியர்கள் தங்களை தேர்வுக்காக தயார்படுத்தி வருகின்றனர். ஆனாலும் இப்போது பொது தேர்வு உட்பட சில கல்வி சார்ந்த பணிகளால் அவர்களால் டெட் தேர்வுக்கு முழுமையாக தயாராக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போ 10th 12th அந்த நாமினல் ரோல் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணணும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு படிப்பதற்கு எங்களுக்கு போதிய கால அவகாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது குறித்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் உள்ளோம். பல்வேறு பணிகள் காரணமாக எங்களால் தேர்வில் முழு கவனம் செலுத்த முடியாமல் அவதிப்பட்டு வருகிறோம். பள்ளி கல்வித்துறை எங்களுக்கு விடுமுறை அளித்திருக்க வேண்டும். அப்படி எவ்வித அறிவுறுத்தலும் துறை ரீதியாக வழங்கப்படவில்லை. வேறு வழி இல்லாமல் பல ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக லீவு எடுத்து படித்து வருகின்றோம். லீவு காரணமாக சம்பளம் கிடைக்காமல் போனால் எங்களுடைய பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படும். ஆனாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த முறை நாங்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். இல்லையேல் எங்களுடைய, அதாவது எங்கள் பணிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெட் தேர்வு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நிறைய ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றுட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போகிறதுக்கு நாங்கள் மறுபடியும் ஒரு நியமன தேர்வு நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் டெட் தேர்வுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி அடையில அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றாதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பணி வாய்ப்புகள் இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் பணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு படித்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணாலும் ஆனால் அந்த போஸ்டிங் போடுறதுல மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து முழுமையான கவனம் வந்து செலுத்த மாட்டேங்கிறாங்க. இப்படியே நியமன தேர்வு வைக்கிறோம், காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறோம்னு இப்படியே தேர்வு வைக்கிறாங்களே ஒழிய மற்றபடி டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு எப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங் போட போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் பாஸ் பண்ணவங்க வந்து இந்த டீச்சிங் ஃபீல்டு வித்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா சுயத்தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைலர் வேலை செய்கிறாங்க, அதே மாதிரி கட்டட வேலை செய்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட் தேர்வு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி, எதுக்கு நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசுக்கும் தெரியல. அதே மாதிரி இந்த டெட் தேர்வு எதுக்கு வந்து ஆசிரியர்கள் எழுதுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. இவ்வளோ வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு இது வரைக்கும் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆலை வந்து கொடுக்கல. இப்போ கவர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம், நம்ம கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் எடுத்துக்கலாம், எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பூதிய அடிப்படையில் நாங்கள் அந்த மாதிரி பணி நியமனம் செய்கிறோம், தற்காலிக ஆசிரியர் அடிப்படையில் அந்த மாதிரி பணி நியமனம் செய்கிறோம், இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த கட்சிகளாகட்டும், அதே மாதிரி அரசியல் பலங்களாகட்டும், இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர்களுக்கு அந்த பணி நியமன முறை பார்த்திங்கன்னா
நியமன தேர்வு முறையில் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் தமிழக பள்ளிக்கல்வித்துறையாகட்டும் தமிழக அரசில் போதுமான நிதி இல்லை அப்படிங்கிறாங்க. நிதியே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செயலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி இருக்கும்போது தமிழக ஆசிரியர்கள், அதுவும் டெட் தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை போக்கணும்னு சொல்லி எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக பேசுறது கிடையாது. தேர்தல் வாக்குறுதியில் மட்டும்தான் இந்த மாதிரி நாங்கள் அது பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதிக்கு அப்புறம் அவங்க எந்த ஒரு இதுவுமே கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இனி வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சி கண்டிப்பாக ஆசிரியர்களுடைய விடியலை போக்குமடையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து அடுத்த தேர்தலையாவது வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புடன் இருக்கணும், சரிங்களா? நாங்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பண்ணுறவங்க போஸ்டிங் போட போகிறோம், பணி நியமனம் நடத்த போகிறோம், அப்போதைக்கு அவங்க ஓட்டு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுவாங்களே ஒழிய கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் சாப்பிட்டுருக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பெருமக்கள் தான். ஸோ திராவிட கட்சிகள் ஆண்ட வரைக்கும் போதும், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களோட ஒரு விடியல் கிடைக்குமா, அதுலேயாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் பிறக்குமான்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு எல்லாருமே நல்லா எழுதுங்க, பாஸ் பண்ணுங்கள். ஆனால் அந்த நியமன தேர்வில் அதில் பாஸ் பண்ணவங்களுக்காவது போஸ்டிங் போடுறாங்களா, இல்லை மறுபடியும் நியமன தேர்வில் யார் மதிப்பெண்கள் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் போஸ்டிங் போகிறாங்களான்னு சொல்லி என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஜியோ விட்டுருக்காங்க, ஆனால் நியமன தேர்வு பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. ஸோ தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதான் அப்டேட்டு, நன்றி.